ஜில் ஜங் ஜாக்குங்கிற படத்தோட இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஏன் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் யாருமே கூப்பிடலன்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்கு முக்கியமான பதில் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டாரையும் நான் ஆல்ரெடி உதவி கேட்டு என் பாட்டெலாம் லான்ச் பண்ண வச்சிட்டேன். ஸோ இனிமேல் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறாங்க. ஸோ அவங்க வராததுக்கு அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங் வித் சல்மான் கான் சார், கார்த்திக் சுப்ராஜ், ஜெயம் ரவி, விஷால், ஆர்யா, ஹன்சிகா, சிவகார்த்திகேயன், எனிபடி எல்ஸ் சார், யாரும் விட்டேனா, ராஜமௌழி சார், ராஜமௌழி சார், எல்லாருமே எங்களுக்காக இந்த படத்தோட கண்டென்ட் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறது இது ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நாங்கள் சும்மா ஜாலியாக பண்ண சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு டீசர், டீசருக்கு ஒரு போஸ்டர் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு முன்னோட்டத்துக்கும் முன்னோட்டங்கிற ஒரு நாங்கள் தான் ஓபி அடிச்சுட்டு இருந்தோம். அது எல்லோரும் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்ஸ் எல்லாரையும் ஐ வாண்ட் கால் தம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு மீட் தெம். எல்லாரும் ஸ்க்ரீனில் பேசி பார்த்துட்டீங்க, டுவெல்த்துக்கு அப்புறம் உலகமே அவங்களோட ஒர்க் பற்றி பேச போகுது. திஸ் இஸ் மை ஃபேமிலி, மை எட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட்ஸ் க்ரூ தட் மேட் ஜெல் ஜங் ஜக். ஐ ஸ்டார்ட் பை காலிங் ஆல் ஆஃப் தெம், ஸ்டார்டிங் வித் டிரெக்டர் தீரஜ் வைதி. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி சேர்ந்து கத்திட்டோம், இல்லைன்னா அது குறைஞ்சிக்கிட்டே அப்புறம் ஒருத்தர் மட்டும் தனியாக சோகமாக தட்டிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த படத்தோட கேமராமேன் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா, இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர், இந்த படத்தோட எடிட்டர் கர்ட் ஷ்னைடர், இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் சதீஷ் ரமேஷ், இந்த படத்தோட டிஐ கலரிஸ்ட் சுரேஷ், இந்த படத்தோட கோ டைரக்டர் பாலாஜி, இந்த படத்தோட மேக்கப் சூப்பர்வைசர் சிவமல்லேஸ்வர் ராவ், இந்த படத்தோட டைரக்டர் ஆஃப் வார்ட்ரோப் அண்ட் காஸ்டியூம் அசோக், முக்கியமான என்னோட ரைட் ஹேண்ட் என் பக்க பலம், இந்த படத்தோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மிலிந்த் ராவ், இந்த படத்தில் நடித்த அமரேந்திரன் சார், இந்த படத்தோட ஸ்டில் போட்டோகிராஃபர் கேமரா வச்சுட்டு வா ஜெயக்குமார், இந்த படத்தோட ஹீரோஸ் அவினாஷ் அண்ட் சனந்த், இந்த படத்தோட பப்ளிசிட்டி டிசைனர் எல்லாரும் பேசுற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பண்ண டிசைன்ஸ் பண்ணவன் அமுதன் பிரியன், அண்ட் தீரஜோட பக்க போலம் இந்த படத்தோட கோ ரைட்டர் மோகன். இதையும் தாண்டி நான் யாரும் மறந்துட்டேன்னா அவங்களே மேடைக்கு வருவோம். முக்கியமாக எங்களோட இந்த இந்த குரூப்பை வந்துட்டு கட்டி மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இவ்வளோ நல்ல ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி ரெடியாக இருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எங்களோட சுரேஷ் சந்திரா சார். சார் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அண்ட் எட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லா ட்ரேடும் பார்த்துக்கிற என்னோட டியர் ஃப்ரெண்ட் கிஷோர், கம் ஆன் ஸ்டேஜ் சார். ப்ளீஸ் சார் வாங்க சார், கொஞ்சம் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும் சார், வாங்க சார், கெத்தாக இருக்கும் வாங்க. இந்த படத்தோட டைரக்டர் டெபியூட்டன் டைரக்டர், ஆனால் நீங்கள் பார்க்குற விஷுவல்ஸ் இப்போ எங்களோட யூடியூப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ஸ் சாங்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 crore பேர் பார்த்த அளவுக்கு தெர் இஸ் வியூஸ் ஆன் யூடியூப் ஃபார் திஸ் ஃபில்ம் ஜில் ஜங் ஜக். அதுக்கு மெயின் கேப்டன் ஆஃப் தி ஷிப் மை டியர் டைரக்டர் தீரஜ் வைதி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் இங்கே. ஸோ இதுக்கப்புறம் நிறைய மீட் பண்ணுவோன்றதுனால நான் ஒரு சின்ன டீல் போட்டுக்கிறேன் உங்களோட. என் பேரில் எங்கேயுமே ஹெச்ன்ற அல்ஃபபெட் வராது. ஸோ இது வரைக்கும் எங்கெல்லாம் போட்டிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஜில் ஜங் ஜக்ன்ற படம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா இத் இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும், இன் ஆர் வைல்டஸ்ட் ட்ரீம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும். ஜில் ஜங் ஜக் இஸ் ஆர் வைல்டஸ்ட் ட்ரீம். ஏன்னா படத்தோட கதையாக இருக்கட்டும், படம் அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வைல்டாக ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர வித்தியாசமாக ஒரு கேரக்டரைசேஷன் பிக்சரைசேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜில் ஜங் ஜக் இஸ் பேசிக்கலி ஆர் வைல்டஸ்ட் ட்ரீம். எனக்குன்னு இல்லை, என் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சரி, இப்போது நாங்கள் வந்து படம் எடுத்ததுலேருந்து இப்போது இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோன்ற அந்த மொமெண்ட் வரைக்கும் ஜில் ஜங் ஜக் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் அது வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம், த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் பிஹைண்ட் ஆல் ஆஃப் திஸ் இஸ் சித்தார்த் சார், மை ஆக்டர், ப்ரொடியூசர்,
லிரிசிஸ்ட் சிங்கர் அண்ட் எவ்ரி திங் ஹி ஹஸ் பீன் அ கிரேட் மென்டர் ஃபார் மீ அண்ட் மை ஹோல் டீம். ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்லையும் அவர் வந்து எங்களோட கூடவே இருந்திருக்காரு. சத்தியமா சொல்றேன், சித்தார்த்தார் இந்த படம் பண்ணலன்னா கண்டிப்பா ஜில்ஜங் ஜக்குன்ற படம் இப்ப என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கண்டிப்பா வந்திருக்குமானு எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்லையும் அவர் எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்ற அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் பீன் அ கிரேட் டீல் ஃபார் அஸ். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 2nd, ஆக்சுவலி பிப்ரவரி 2nd 2015 பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஜனவரி 8nd வந்து சித்தார்த் சார் லாஸ்ட் 2015 சித்தார்த் சார் மீட் பண்ணி நான் வந்து ஸ்டோரி சொன்னேன். அவர் வந்து நான் பண்ணுறேன், ஐ ப்ரொடியூஸ் அ மூவி, பட் ஒன் கண்டிஷன், இன்னும் 20 நாளில் நம்ம வந்து ஷூட் பண்ணோம், பிப்ரவரி 2nd ஷூட் பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ அந்த பிப்ரவரி 2nd ஜனவரி 8லேருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் அந்த கேப்பில் வந்து எப்படி எப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்த போது ஒரு பெருசாக ரெண்டு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ரெண்டு பேர் வந்து ஃபஸ்ட்டு மிலின் சார், த இபி ஆஃப் த ஃபிலிம், ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். அவர் வந்து அவர் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தார் அந்த 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 பிளான் பண்ணுறதுக்கும். ஆல்சோ மை கோடைரக்டர் பாலாஜி, அவர் சின்ன கால் தான் பண்ண அவனுக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு, சித்தார்த் சார் மாதிரி 2nd பண்ணலாம் எப்படா பண்ணுறது அப்படின்னு கேட்டபோது பண்ணிடலாம் வச்சு அப்படின்லாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கூட ஒரு சப்போர்ட்டாக அந்த மாதிரி இருந்த அந்த ரெண்டு பேர் அவங்க. தென் ஜில்ஜங் ஜக் அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தோட நான் கேப்சூலில் சொல்லியிருந்த மாதிரி கலர் டோன் அதெல்லாம் செட் பண்ணுற அந்த ஏன்னா நாங்கள் பைலட் பண்ணியிருந்த போதே பேசிக்காக பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அதையும் தாண்டி ஒரு லெவல் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ மை ஹோல் டீம், என்னோட சினிமாடோகிராஃபர், மை எடிட்டர், மை கலரிஸ்ட், மை சிஜி சதீஷ், அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் கைஸ், இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒரு ஒரு இந்த படத்தில் ஒரு நாளுக்கு வந்தவங்களோ இல்லை ஒரு நாள் ஒரு ஷெரீஃப் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு பாட்டுக்கு வந்தவங்க, லிரிசிஸ்ட் விவேக்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து ஒரு ப்ராஜெக்டாக ஓகே இந்த இந்த மாதம் முடிச்சு அந்த படம் முடிச்சு அந்த மாதிரி பார்க்காம எல்லாருமே வந்து ஜில்ஜங் ஜக் வந்து நம்ம படம் அப்படின்ற மாதிரி ஃப்ரம் டே 1 till now அந்த மாதிரி தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க ஜில்ஜங் ஜக். ஒரு டைரக்டராக என்னோட நாங்கள் நான் ஷேர் பண்ணுறோம், நானும் என்னோட ரைட்டரும் ஷேர் பண்ண விஷயம் வந்து ஒரு டீமாக அத்தனை பேரும் சேர்ந்து கேரி பண்ணியிருக்காங்க, அத்தனை பேரும் சேர்ந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அவங்க படமாக அதை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ஹம்பிள். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க் ஆல் ஆஃப் தீஸ் கைஸ் ஹூ ஹவ் பீன் தேர் வித் மீ ஃப்ரம் த பிகினிங். தேங்க்யூ மச்சீஸ். அண்ட் அடுத்ததாக இப்போது ஜில்ஜங் ஜக்குன்ற படம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரும். ஜில்ஜங் ஜக்குன்ற படம் நான் வந்து பேசிக்காக எல்லாத்தையும் சொல்கிற ஒரே விஷயந்தான், நானும் என்னோட கோரைட்டர் மோகனும் வந்து 3rd class ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஒன்றா தான் வளர்ந்து வந்தோம். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்படின்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த வி நெவர் லெட் த கிட் இன் அஸ் டை, அந்த குழந்தைத்தனம் வந்து எப்போவுமே உள்ளே வச்சுட்டே இருப்போம். ஏன்னா பிகாஸ் வி ஃபீல் தட் அந்த அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி மிஸ் ஆகுதோ அன்றைக்கி வந்து நம்ம இந்த க்ரியேட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் வந்து எங்கேயோ லாஸ் ஆயிரும்ன்ற ஒரு 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 கணக்கு எங்களுக்கு. ஸோ ஜில்ஜங் ஜக்குன்ற ஒரு ஸ்டோரி எப்படி உருவாச்சுன்னா நானும் அவனும் ஒரு நாள் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துன்ற டைமு, ஃபீச்சர் ஃபிலிம்னு ஒரு 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 ஃபீச்சர் ஃபிலிம்னா ஒரு தனி உலகம் அது தனி வேர்ல்டு அப்படின்னு எதுவும் அதை பற்றி எதுவுமே யோசிக்காம சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இதை அடக்காமல் நாங்கள் வந்து வி ஜஸ்ட் லெட் அவர் தாட்ஸ் ரன் வைல்ட், நாங்கள் வந்து ஏதோ யோசித்தோம், ஏதோ பேசணும், ஏதோ பண்ணோம், நாங்களே ஒரு ஐடியா சொன்னோம், நாங்களே எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் எப்படி நடக்க போகிறோம். அப்போ நாங்கள் வந்து ஜில்ஜங் ஜக் எழுதும்போது ஐ நெவர் ஹேட் த டேரக்டர்ஸ் ஹேட், நான் வந்து வெறும் ரைட்டராக மட்டும்தான் அந்த ஸ்கிரிப்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஐடியா வந்து எங்களுக்குள்ள, அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்கிரிப்டை பற்றி எதுவுமே பண்ணல. அது ஒரு 4 வருஷம் முன்னாடி இது அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு ஒரு 1 year 1.5 years கழிச்சு நான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சடனாக அந்த ஜில்ஜங் ஜக்குன்றது வந்து திருப்பி சர்ஃபேஸ் ஆச்சு. அதை சார்ந்து நிறைய நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிச்சுது, நிறைய க்ரியேட்டிவாக நிறைய யூனிக்காக பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எக்ஸ்டென்சிவாக உட்காந்து ஸ்கிரிப்டே எழுதணும், கேரளாவில் உட்காந்து எங்கள் அத்தை வீட்டில் போய்ட்டு உட்காந்து எழுதணும். அதுக்கப்புறம் ஜில்ஜங் ஜக்குன்ற இந்த ஸ்கிரிப்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது தான் ஒரு 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 டக்குன்னு ஒரு எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ப்ரொடியூசர் எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போது அந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு சித்தார்த் சாரை மீட் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் டே கதை கேட்டபோது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், எனக்கு உங்கள் கதை மேலே எந்த ஒரு டவுட்டும் இல்லை, யுவர் ஸ்டோரி இஸ் ரியலி குட், நல்லா செமையாக இருக்குது, பட் நான் இந்த படத்தில் நடிக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான்,
ஃபைண்ட் அ ப்ரொடியூசர் ஹூ ஹாஸ் த கட்ஸ் டு ப்ரொடியூஸ் அ மூவி லைக் திஸ் அண்ட் தமிழ் சினிமா, நான் உன் படம் பண்ணுறேன் அப்படின்னாரு. இது நடந்து ரெண்டாவது நாள் வந்து அவரே கால் பண்ணி நானே உன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அவ்வளோ அந்த மாதிரி ஒரு இது அவளுக்கு. ப்ளஸ் அந்த அந்த ஸ்கிரிப்டை அப்போ இருந்த ஃபேஸில் அவர் சொன்ன நியாயம் எல்லாமே கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியலைஸ் பண்ண முடியும், என்னெல்லாமோ என்ன வி கேன் ஆட் ஆல் ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ், சாங்ஸாக இருக்கட்டும், என்னெல்லாமோ நிறைய வந்து அந்த படம் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து க்ரோ ஆகிட்டே வந்திருக்கு. நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த படத்தை பார்த்தபோது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து இந்த படம் 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குற தியேட்டரில் பார்க்குற படமும் இப்போ நாங்கள் படம் பார்க்குற படமும் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு கட்டாக இருக்கட்டும் விஷுவலாக இருக்கட்டும் எல்லாமே அந்த விஷயத்தை நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக பிலீவ் பண்ணோம். ஸோ படம் வந்து வேரியஸ் ஃபேஸஸ் தாண்டி தாண்டி வந்திருக்கு, ஒரு கட்ஸ் எல்லாம் நிறைய போய் போய் நிறைய இட் ஹஸ் பிகம் அ ஹோல்சம் மூவி ரைட் நவ், தட்ஸ் வாட் வி ஃபீல். அண்ட் வி ஆர் பிரிட்டி ஷுர் தட் யூ ஆல் லவ் த ஃபிலிம், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் எல்லாருமே நீங்கள் படத்தை பார்க்கும்போது நாங்கள் சொல்கிற அதே விஷயத்தை நம்பி நினச்சிட்டு பாருங்கள். டோன்ட் லெட் த கிண்ட் இன் யர் செல்ஃப் டை வென் யூ வாட்ச் த மூவி. அந்த உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை கிண்டில் பண்ணிட்டே அந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ ஆம் டேம் ஷுர் அபவுட் இட். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பீங்க, எங்கள் எனக்கும் சரி என் டீமுக்கும் சரி நீங்கள் ஒரு பெரிய மோரல் சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஐ ஆம் பிரிட்டி ஷுர் ஆஃப் இட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் கம்மிங் ஹியர். இது இதானோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், ஸோ அதாவது டென்ஷன் அதாவது பேசிட்டா தப்பாக நினச்சிக்காதீங்க. Thank you so much guys, thank you so much. We'll start with the heroes of the film. We'll start with Avinash. I'm so happy to be here. Jil Jang Jak vandu inga ellarkume vandu very very special ena right from the pilot and the shoot panadla irundhu enga crew appadiye vandu ivlo thooram travel a irukku. Ivlo special ana or film inga yaarukume amayuma nu enak theriyala. So I'd like to thank Siddharth sir for giving us this opportunity, and thank you media for being here and supporting us. Engala mari pudhu artist technicians ellarkume vandute ungala support romba theva. The film is releasing on Feb 12, so we all need your blessing and support. Thank you for supporting. Thank you. சனந்த் வந்து ஆல்ரெடி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேஸ், நாட் ஓன்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பட் ஆல்சோ டிமாண்டி காலனியில் பயங்கர ஒரு ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் வாங்கின ஒரு ஆக்டர். ஸோ இதை சனந்தோட லான்ச்சுன்னு சொல்ல முடியாது, அதனால் எங்கள் பேராசை சொல்லிப்போம். லான்ச்சிங் சனந்த். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கிற காசை வச்சு ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்தோம், இப்போது 2 வருஷம் கழித்து ஃபீச்சர் ஃபிலிமாக இப்போது அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை நினச்சா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து சித்தார்த் சார். ஏன்னா எல்லாருமே 24-25 பசங்க, அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அவர் ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர், அதை தாண்டி ஒரு மென்டர் எனக்கும் அவினாஷ்க்கும். ஏன்னா நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க முடிஞ்சுது, நிறைய இம்ப்ரூவைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவார். இந்த விஷயம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ப்ளஸ் இந்த படத்தில் ராதா ரவி சார், நாசர் சார் அவங்களுக்குள்ள நடித்தது ரொம்ப பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஷியாஸ், கர்ட்ஸ், சுரேஷ், சரத்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றி நான் இப்போ பேச மாட்டேன், அவங்களோட ஒர்க் கண்டிப்பாக படத்தில் பேசும். ஸோ மீடியா, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் Siddharth sir, thank you for Jil Jang Jak. Dheeraj, thank you for Jak. Thank you. வணக்கம். எங்களுக்காக இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் பிரிண்ட் எலக்ட்ரானிக் எல்லாருக்கும் வணக்கம். Jil Jang Jak இந்த 3 வார்த்தைகள் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி காதலன் படம் பார்த்த ரசிகர்களை தவிர யாருக்கும் பெருசாக ஞாபகம் இல்லாத ஒரு 3 வார்த்தைகள். இந்த 2 மாதத்தில் வந்துட்டு யூத் ஸ்பெஷலாக ஜில் ஜங் ஜக்ங்கிற இந்த 3 வார்த்தையை வந்து பயங்கரமாக அக்செப்ட் பண்ணி ஓன் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜில் ஜங் ஜக்ங்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர், விஷுவல்ஸ், விஷால் சந்திரசேகரோட இசை, தீரஜ் வைத்தியங்கிற ஒரு புது இயக்குனரோட விஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே யூத் அவ்வளோ நல்லா சேர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஜில் ஜங் ஜக்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட யூத்துக்கு, நம்மளோட ஆடியன்ஸ்க்கு மைண்டுக்கு வர விஷயம் எங்களோட இந்த படம்.
ஜில் ஜங் ஜக் வந்து நான் சொந்தமாக தயாரித்த படம், நான் நடிச்சிருக்கேன். ஜென்ரலாக ப்ரெஸ் இன்ட்ராக்ஷனில் நம்மளும் நிறைய படங்களில் மீட் பண்ணியிருக்கோம். இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு நம்ம சேர் போட்டு பேசிகிட்டு இருப்போம். இது வந்து கொஞ்சம் நியூ ஏஜ் படங்கிறதுனால ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன் கூட கொஞ்சம் நியூ ஏஜாக பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட இவெண்ட்டோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு இந்த படத்தை சம்மந்தப்பட்ட விஷுவல்ஸ், இந்த படத்தோட ரெண்டு சாங்ஸ், இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ட்ரெய்லர், அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய பொக்கிஷங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் லான்ச் ஆகிற என்னோடய டெக்னீஷியன்ஸ். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கரோட முதல் திரைப்படம். ஸோ அவர் வந்து அவர் ட்ராவல் பண்ண அதே யங்ஸ்டர்ஸோட இந்த படத்துலையும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால ஆல்மோஸ்ட் என்டையர்லி அவரோட ஷார்ட் ஃபிலிம் க்ரூவே இந்த படத்தோட மெயின் க்ரூவாக நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீம் அண்ட் அந்த டீமோட இன்டர்வியூஸ், அவங்க என்ன சொல்ல ஃபீல் பண்ணுறாங்க அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களோட ஜில் ஜங் ஜக் ஸ்டைலில் ஒரு ஃபீச்சரேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டில் வந்து மெயின் ஒரு ஸ்டார் காஸ்ட் தான் இருக்கார், ராதா ரவி சார். அவர் வந்து அவரோட அற்புதமான வார்த்தைகளை நம்ம மேலே வீச போகிறாரு. ராதா ரவி சார் பேசினதுக்கப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் தீரஜ் வைத்தி பேசுவார். அதை தாண்டி இந்த படத்தில் ரெண்டு ஹீரோஸ் என் கூட லான்ச் ஆகிறாங்க, ஜங் மற்றும் ஜக், அவர் ரெண்டு பேரும் பேசுவாங்க. அண்ட் அதை தாண்டி உங்களோட கேள்விகள், ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஆர்டர், இதை சொல்கிறது தான் என் பொறுப்புன்னு நான் ஸ்டேஜ் ஏற்றி அமைச்சிருக்காங்க.